நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள சவுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவராக உள்ள பிரவீன்குமார் என்பவர் அதே ஊரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவகுரு என்பவருடன் வள்ளியூருக்கு வந்துள்ளார். வள்ளியூர் சந்தை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது கீழே கிடந்த பர்ஸை எடுத்து பார்த்துள்ளனர். அதில் 26,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. அதனை வள்ளியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அந்த பணத்தின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பணம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பஞ்சாயத்து துணைத் தலைவரையும் ஆட்டோ ஓட்டுநரையும் போலீசார் பாராட்டி சால்வை அணிவித்தனா்.